वेलकम टू रंग विकास नम्म हिंदी एप्डी सरलमा पेसनो अप्पडिंगरद पाक्कलाम ओव्वोरु वाक्यत्तुक्कु अवरुडैय तमिल मत्रुम इंग्लिशले एन्नेन्ना अर्थंगळ्ंगरदै पाक्कलाम अदु मट्टुम इल्लाम हिंदी एप्डी उच्चरिक्कणुंगरदैयुम इंद वीडियोल पाक्कलाम वांग ஏற்கனவே சில வீடியோக்கள் நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவையும் பாருங்கள் இந்த வீடியோவையும் முழுமையாக பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ரிபோசிஷன் வேர்ட்ஸில் சே அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதனுடைய அர்த்தங்களை பார்க்கலாம். முதல்ல ஃப்ரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தமிழில் இருந்து, அதிலிருந்து, இதிலிருந்து அப்படின்னு சொல்லுவோம். சின்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது இங்கிலீஷில் சேக்கு, தமிழில் அதுக்கு இருந்து அப்படின்னு அர்த்தம். அதாவது நேற்றிலிருந்து, இன்றிலிருந்துன்னு சொல்கிறதுக்காக. தேன் அப்படின்னா விட, அவனை விட, இவனை விட, அதுக்கு நம்ம சே யூஸ் பண்ணுவோம். வித் அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம். அதனுடன், இதனுடன், அவனுடன், அதுக்கு நம்ம சே யூஸ் பண்ணுவோம் ஹிந்தியில். பை அப்படின்னா ஆல், இதனால், அதனால், எதனால் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சே யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸையும் சே வச்சு எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வகுஃபல் பேடுசே கிர்படா, நல்லா கவனிங்க. வகுஃபல் பேடுசே கிர்படா, இதுக்கு என்ன அர்த்தம்? த ஃப்ரூட் ஃபெல் ஃப்ரம் த ட்ரீ. த ஃப்ரம் த ட்ரீ அப்படிங்கிறதா பேடுசே அப்படின்னு நாங்கள் எழுதியிருக்கோம். அந்த பழம் மரத்திலிருந்து விழுந்தது. ஸ்கூல் எஹாங்சே தூர்கை, கவனிங்க. ஸ்கூல் எஹாங்சே தூர்கை, ஸோ இதுக்கு என்ன மீனிங்? ஸ்கூல் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர். பள்ளி இங்கிருந்து தொலைவில் உள்ளது. அந்த இங்கிருந்து அப்படிங்கிறது தான் நம்ம எஹாங்சே அப்படின்னு போடுறோம். மாங் பச்சே சே பியார் கர்த்திகை, மாங் பச்சே சே பியார் கர்த்திகை. மதர் லவ்ஸ் த சைல்டு. அம்மா குழந்தையிடம் அன்பு செலுத்துகிறாள். வக் ஷஹர் சே ஆத்தாகை, கவனிங்க. வக் ஷஹர் சே ஆத்தாகை. ஹி கம்ஸ் ஃப்ரம் த டவுன், அவன் நகரத்திலிருந்து வருகிறான். பாசார் சே ஃபல் லாவோ, திரும்பவும் கவனிங்க. பாசார் சே ஃபல் லாவோ. பிரிங் த ஃப்ரூட் ஃப்ரம் த டவுன், கடை தெருவிலிருந்து பழம் கொண்டு வா. ரஹீம் சே ஜோசப் படாகை, திரும்பவும் கவனிங்க. ரஹீம் சே ஜோசப் படாகை. ஜோசப் இஸ் எல்டர் தென் ரஹீம், ரஹீமை விட ஜோசப் பெரியவன். ராம் கல் சே பீமார்கை, கவனிங்க. ராம் கல் சே பீமார்கை. இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன? ராம் இஸ் சிக் சென்ஸ் எஸ்டர்டே. இந்த சென்ஸ் தான் கல் சே, நேற்றிலிருந்து. ராம் நேற்றிலிருந்து உடல் நலமின்றி இருக்கிறான். பென்சில் சே மத்லிக்கோ, கவனிங்க. பென்சில் சே மத்லிக்கோ. டோன்ட் ரைட் வித் பென்சில், இந்த இடத்துல வித் அப்படின்னு வருது இல்லையா, பென்சிலால் எழுதாதே. ஹம் கானோங் சே சுன்தேகேன், கவனிங்க. ஹம் கானோங் சே சுன்தேகேன். We hear through ears.
நாம் காதுகளினால் கேட்கிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.